காலாவதியான திராவிட மாடல், காவல்துறையில் அரசியல் குறுக்கீடு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இல்லை என டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அளித்துள்ள நேர்காணல் அரசியல் களத்தை அனலாக்கியுள்ள நிலையில் அரசு தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் பேச்சுகளுக்கு பதிலளித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொறுப்புள்ள பதவியில் இருப்பதை மறந்துவிட்டு தாம் மேற்கொண்ட பதவி பிரமாணத்தை மீறி ஆளுநர் செயல்படுவதாக கூறியிருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநர் பதவிக்கு அழகில்லாத அடிப்படையில்லாத செயல்களை மட்டுமே செய்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். பதவியேற்றது முதல் அபத்தமான கருத்துக்களை சொல்லி வரும் ஆளுநர் ஆர் என் ரவியின் நேர்காணலை பார்க்கும்போது, அவர் ஆளுநர் பதவிக்காக தமிழ்நாட்டிற்கு வந்தவர் கிடையாது, பாஜக தலைவர் பதவிக்காக வந்தவர் என அப்பட்டமாக தெரிகிறது என குற்றம் சாட்டப்படுகிறது. அத்தோடு கமலாலயத்தில் இருக்க வேண்டியவர் ராஜ்பவனில் உட்கார்ந்து கொண்டு அரசியல் செய்வதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. அரசு தயாரித்த உரையை திரித்தும் மாற்றியும் படித்தது ஜனநாயக மீறல் என குறிப்பிட்டுள்ள தங்கம் தென்னரசு, எழுதி தந்ததை படிக்க வேண்டும் என்பதுதான் விதி, அதுதான் நடைமுறையும் கூட. ஆகையால் அரசு எழுதிய உரையை படிக்க விருப்பமில்லை என்றால் பேரவைக்கே ஆளுநர் வந்திருக்க கூடாது என கடுமையாக சாடியிருக்கிறார். கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவிட்டது, கனியாமூர் வன்முறையை கையாண்டதை சுட்டிக்காட்டியிருக்கும் தங்கம் தென்னரசு, அரசு எடுத்த நடவடிக்கைகளை மறைத்து எதிர்க்கட்சி தலைவர் போல் ஆளுநர் செயல்படுவதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் தமிழ்நாடு அமைதி பூங்காதான் என கூறியிருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, சட்டமன்றத்தில் அனுப்பிய மசோதாக்களை வேண்டுமென்றே நிறுத்தி வைத்து ஆளுநர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்படும் நிதியில் முறைகேடு இருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியது பச்சை பொய் என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருந்த நிலையில், தரவுகள் அடிப்படையில்தான் நிதியமைச்சர் கூறியதாகவும், நிதியமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு உரிய விளக்கம் கொடுக்காமல் பொத்தாம் பொதுவாக உண்மைக்கு புறம்பான கருத்து என கூறிவிட்டு செல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இருக்கிறது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடைசியாக, ஆன்லைன் சூதாட்ட கம்பெனி உரிமையாளர்கள் ஆளுநர் ஆர் என் ரவியை ஏன் சந்தித்தார்கள் என கேள்வி எழுப்பியிருக்கும் அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஆளுநரை புரிந்து கொள்ள இந்த ஒரு வரியே போதும் என்றதோடு பதிலடி அறிக்கையை முடித்திருக்கிறார்.